சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. வாவ், ஆனியன் தோசா. மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசா. வெஜிடபிள் தோசா, இட்ஸ் மை சாய்ஸ். பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. வாவ், மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். முன்னாள் அமைச்சர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சல்லடை. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அலுவலகங்கள் உட்பட 10 இடங்களில் சிபிசிஐடி சோதனை நடத்தி வருகிறது. கரூர் அருகே தோரணக்கல்பட்டி குன்னம்பட்டி பகுதியில் 22 ஏக்கர் நிலம் உள்ளது. அதே போலி ஆவணங்கள் மூலம் கிரயம் செய்ததாக 7 பேர் மீது கரூர் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கரூரில் விஜயபாஸ்கர் வீடு, சாயப்பட்டறை அலுவலகம், அவரது தம்பி வீடு, எம்ஆர்வி டிரஸ்ட் அலுவலகம் உள்ளிட்ட 10 இடங்களில் காலை 7 மணி முதல் 2 DSPக்கள், 9 இன்ஸ்பெக்டர்கள் கொண்ட குழு தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். விஜயபாஸ்கரின் மனைவி விஜயலட்சுமியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் உடல் முன் கதறியழும் மக்கள், பெரம்பூரில் குவியும் தொண்டர்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெள்ளியன்று இரவு 8 பேர் கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து மருத்துவமனை முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியினர் சாலை மறியல் செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பொதுவான இடம் கோரி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். சுமார் 12 மணி நேரத்திற்கு பிறகு பிரேத பரிசோதனை முடிந்து ஆம்ஸ்ட்ராங் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இரவு 9:30 அளவில் மருத்துவமனையில் இருந்து ஐனாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு ஆம்ஸ்ட்ராங் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. 3 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த ஊர்வலத்தின் போது ஏராளமான மக்கள் மலர்களை தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஐனாவரம் வீட்டில் அவரது உடலுக்கு அமைச்சர் சேகர்பாபு, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, எம்எல்ஏ பூவே ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இன்று காலை 5 மணி அளவில் ஆம்ஸ்ட்ராங் உடல் ஐனாவரம் வீட்டில் இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பெரம்பூரில் உள்ள பந்தர் கார்டன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அஞ்சலி காக்க வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பகுஜன் சமாஜ் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மாயாவதி அஞ்சலி. சென்னையில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் பெரம்பூர் பந்தர் கார்டன் தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி உத்தரப்பிரதேசத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தார். பள்ளி மைதானத்திற்கு வந்த மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதன்பின் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது.
தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டுமென வலியுறுத்தினார். ஏடிஎம்மில் 24 லட்சம் ரூபாய் கொள்ளை, வடமாநில கும்பல் கைவரிசை. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குடிபாலாவில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் மையம் உள்ளது. அங்கு அதிகாலை சென்ற கொள்ளையர்கள் கேஸ் கட்டர் வைத்து 2 ஏடிஎம் இயந்திரத்தை கட் செய்து ரூபாய் 24 லட்சத்தை கொள்ளையடித்து சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த குடிபாலா போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரிக்கின்றனர். மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். திருட்டு சம்பவத்தில் வடமாநில கும்பலுக்கு தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் 5 பேர் சுட்டுக்கொலை. ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ராணுவத்தினர் திருப்பிச் சுட்டதில் 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த என்கவுண்டரில் 2 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். ரஜோரி மாவட்டத்தில் உள்ள ராணுவ முகாம் மீதும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இதில் ராணுவ வீரர் ஒருவர் பலத்த காயமடைந்தார். பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மக்களை குளிர்விக்கும் சாரல் மழை. கோவையில் கடந்த சில வாரங்களாக சாரல் மழையுடன் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அதிகாலை பனிமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென சாரல் மழை பெய்தது. எதிரில் வரும் வாகனங்கள் தெரியவில்லை. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடியே வாகனங்களில் சென்றனர். வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளான சோலையாறு அணை, உருளிக்கல், வில்லோனி உள்ளிட்ட எஸ்டேட் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், வாழப்பாடி, மல்லியக்கரை, கீரிப்பட்டி, பனமரத்துப்பட்டி பகுதிகளில் மழை பெய்து வருகிறது.